हेलो फ्रेंड्स वेलकम टू माइनस्ट कफे इनके नम चल मश्रूम सैंडविच पड़पो रोम रोम हेल्थी आनकूट ईसिया पड़ा सो कुमार ईवनिंग स्नैक पड़ी को वांग वीडियो को वीडियो को माटी नम चल गिवेटेवेलिक्रे गिवे लिंक वो डिस्क्रिप्शन पाक्स चेक पाको कल இங்க வந்து நான் ஒரு 10 பெரிய காளான் வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் அப்புறம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறேன் சோ இப்போ ஒரு வாணல்ல எண்ணெய் ஊத்திட்டு அதுக்கு அப்புறமா நம்ம வெங்காயம் போட்டு வதக்கிடலாம் வெங்காயம் வதங்கனதுக்கு அப்புறமா நம்ம மஷ்ரூம் சேர்த்துக்கலாம் மஷ்ரூம் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைகளுக்கு எல்லாம் நீங்க அதிகமா கொடுங்க அதுல வாட்டர் கண்டென்ட் நிறைய இருக்கு ரொம்ப நல்லது குழந்தைகளுக்கு எல்லாம் சோ நல்லா வதக்கனதுக்கு அப்புறமா நம்ம காளான் சேர்த்துடலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற காளான உள்ள சேர்த்து நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் காளான் நல்லா வதங்கட்டும் அதுக்கு அப்புறம் நம்ம உப்பு காரம் சேர்த்துக்கலாம் இது வந்து நீங்க தண்ணி ஊத்திலாம் வேக வைக்கவேண்டாம் ஹை ஃப்ளேம்ல வச்சாலே போதும் அதுவே தண்ணி விட்டு வேகும் ஏன்னா காளான் வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் கண்டென்ட் உள்ள ஒரு ஃபுட் தான் சோ தண்ணி ஊத்திலாம் வேக வைக்கவேண்டாம் இதுக்கு வந்து உப்பு காரம் போட்டா மட்டும் போதும் நிறைய ஸ்பைசஸ்லாம் போடணும் அவசியம் கிடையாது உப்பு காரம் போட்டு சாப்பிட்டோனாலே அவ்வளோ நல்லா இருக்கும் டேஸ்டா இருக்கும் அந்த சாண்ட்விச் இப்போ நான் கொஞ்சமா உப்பு தனி மிளகாய் தூள் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன் அப்புறமா வந்து ஒரு ஸ்பூன் அளவு நீங்க பெப்பர் பொடி சேர்த்துக்கோங்க அது இன்னும் நல்லா இருக்கும் நமக்கு ஒருவேளை நீங்க மிளகாய் தூள் வேணாம்னு நினைச்சீங்கன்னா பெப்பர் காரமே ஒரு 2 டீஸ்பூனா கூட நீங்க சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து நல்லா கிண்டிடலாம் சோ ஒரு 3 நிமிஷம் போதும் வேகறதுக்கு காளான் வேகறதுக்கு காளான் போட்டதுல இருந்து ஒரு 3 நிமிஷம் பாருங்க தண்ணி எல்லாம் போயிடுச்சு அப்படினா நீங்க கண்டிப்பா ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் நல்லா சுருண்டு வரும் காளான் அந்த அளவுக்கு வந்து நீங்க ஆன்லயே வச்சிருக்கணும் லோ ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணீங்கனா தண்ணி விட்டுரும் ஹை ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணாதான் காளான் நல்லா சுருண்டு வந்து வரும் இப்போ பாத்தீங்கன்னா டைம் வந்து 5:00 ஆகுது கிளைமேட் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு 5:00 நல்ல மழை சென்னையில் சோ இது வந்து 2 நாளுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ பாருங்க எப்படி மழை பெய்யுதுன்னு சோ இந்த மாதிரி டைம்ல ஏதாவது சாப்பிடலாம் அப்படினு சொல்லி தான் நாங்க இந்த மஷ்ரூம் சாண்ட்விச் செஞ்சது ஃப்ரிட்ஜில் பார்த்தா மஷ்ரூம் வந்துச்சா சரி ஓகே நம்ம சாண்ட்விச் செஞ்சிடலாம் அப்படின்னு செஞ்சுட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கலாம் அப்படின்னு காமிச்சிட்டு இருக்கேன் பாருங்க எப்படி மழை பெய்யுதுன்னு லாஸ்ட் இயர்லாம் வந்து மழையே இல்லை நமக்கு சுத்தமாக சரி தண்ணிக்கு வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டோம் ஸோ இந்த வருஷம் வந்து அந்த அளவுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறோம் ஸோ பாருங்க எப்படி மழை பெய்யுதுன்னு ஸோ நம்ம அடுப்பில் வச்சுட்டு அந்த காளான் எப்படி இருக்குன்னு தெரியல ஸோ போய் பார்த்துடலாம் வாங்க நம்ம காளான் நல்லா வந்து சுருண்டு வெந்து வந்திருக்கு சோ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதல கொஞ்சமா நான் வந்து வெண்ணெய் தடவிக்கிறேன் நான் இங்க வந்து வீட் பிரெட் தான் எடுத்துக்கிறேன் சோ கலர் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் நம்ம மில்க் பிரெட்டை விட வீட் பிரெட் வந்து கொஞ்சம் டார்க் கலர்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நான் வந்து இப்போ கொஞ்சமா வந்து பட்டர் தடவிக்கிறேன் நாலு பக்கத்துலயும் நாலு பிரெட்லயும் தடவிக்கிறேன் பட்டர் இல்லனா பரவாயில்லை நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு வெறும் மஷ்ரூம் வச்சு கூட சாப்பிடலாம் இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சீஸ் சேர்த்துக்கலாம் சீஸ் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது பட் அதிகமா சேர்த்துக்க கூடாது எப்பயாவதுனா ஓகே இப்போ நான் ரெண்டு பிரெட்லயே வந்து சீஸ்லாம் துருகிட்டேன் நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ஸ்டஃப்பிங் வச்சிரலாம் அதாவது நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற காளான வச்சிரலாம் நம்ம இத போய் ஸ்ட்ரீட் ஃபுட் கடையில வாங்கி சாப்பிட்டோம் அப்படினா அந்த ஒரு பிரெட் வந்து பாத்தீங்கன்னா 50 ரூபீஸ் சொல்வாங்க சோ நம்ம வீட்லயே வந்து 30 ரூபீஸ்க்கு பிரெட் வாங்கி இந்த மாதிரி கடகடன்னு பண்ணிரலாம் ரொம்ப ஹெல்த்தியும் கூட முடிஞ்சளவு நீங்க வீட் பிரெட்டே யூஸ் பண்ணுங்க அதான் நல்லது மில்க் பிரெட்டை காட்டிலும் இப்போ இந்த மாதிரி ரெண்டு பிரெட்லயும் ஸ்டஃபிங் வச்சதுக்கு அப்புறமா இன்னொரு பிரெட்டை எடுத்து மூடி வச்சு நம்ம குக் பண்ண வேண்டியதுதான் அவ்வளவுதான் நீங்க வேணும்னா மயோனைஸ் வேணா தடவிக்கலாம் அதுக்கு மேல இன்னொரு பிரெட்டுக்கு மேல வந்து மயோனைஸ் அப்ளை பண்ணிக்கலாம் கொஞ்சம் ரிச்சா இருக்கட்டும்னு சொல்லிட்டு இன்னொரு டைம் நான் வந்து சீஸ் போட்டுக்கிறேன் சோ மைனஸ் வந்து நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ஆல்ரெடி அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நான் அந்த பிரெட் மேல வந்து மைனஸ் தடவிக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நமக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கும் கடையில வாங்குற மாதிரியே இருக்கும் எனக்கு வந்து மைனஸ் ரொம்பவே பிடிக்கும் அதனால நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம பேன்ல அதே பேன்ல நான் கொஞ்சமா பட்டர் சேர்த்துட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துட வேண்டியதுதான் அவ்வளவுதான் சீஸ் வந்து நமக்கு மெல்ட் ஆனா போதும் லைட்டா மெல்ட் ஆனா போதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற வந்து பிரெட்டை உள்ள சேர்த்துடலாம் மூடி வச்சிடலாம் சோ இதை வந்து சீஸ் வந்து நமக்கு மெல்ட் ஆகிற அளவுக்கு இருந்தா போதும் ரொம்ப நீங்க வந்து தீய வச்சிட வேண்டாம் ஒரு 5 மினிட்ஸ் வச்சிருங்க அதுவே போதும் நமக்கு ரெண்டு பக்கமும் 5 மினிட்ஸ் சொல்றேன் ஒரு பக்கம் ஒரு 2 மினிட்ஸ் இன்னொரு பக்கம் ஒரு 3 மினிட்ஸ் வச்சுக்கோங்க சீஸ் போட்டிருக்கோம் இல்லையா அடியில அந்த பக்கம் வந்து அடியில இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க சோ அது ஒரு 3 மினிட்ஸ் இருக்கட்டும் மைனஸ் அப்ளை பண்ணிருக்கோம் இல்லையா அந்த பிரெட் பாத்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும் சோ வந்து நமக்கு சீஸ் வந்து நல்லா மெல்ட் ஆகி வரும்
இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க, அப்போதான் வந்து நல்லா அது மஷ்ரூம் கூட வந்து நல்லா ஒட்டும். பாருங்க நல்லா வெந்துருச்சு, இந்த சைடு கோல்டன் கலர் வந்துருச்சு பாருங்க. இந்த அளவு வந்தாலே நமக்கு போதும், சீஸ்லாம் மெல்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். நான் வந்து இன்னொரு பிரெட்டையும் போட்டு பொரிச்சிடுறேன், சாரி டோஸ்ட் பண்ணிடுறேன். நான் உங்களுக்கு இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க, சூடாக இருக்கு. நீங்கள் நைஃப் வச்சு கூட கட் பண்ணிக்கலாம். பாருங்க எப்படி இருக்குன்னு, கடையில் வாங்குற மாதிரி அப்படியே இருக்கும் டேஸ்ட்டும் கூட. கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இங்கே முடியுது. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான சாண்ட்விச் பார்த்தாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.